ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நான் லேசியான மெத்தத்தில் யோக்சியா புட்டிங்க்கு வந்து கரியேட் பண்ணி எப்படி செய்கிறேன் பார்ப்போம். இதில் எக் ஐட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி விடுறேன். அது கூட மில்கையும் மீட் பண்ணி இதையும் நல்லா பீட் பண்ணி விடுறேன். இதில் சுகரும் சால்ட்டும் மீட் பண்ணி இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கோதுமாவும் மீட் பண்ணிவிட்டு இதை நல்லா கட்டி இல்லாமக்கி நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதை அப்படியே கூல் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன். சிக்கன் அவிக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக மஞ்சள், சால்ட், லெமன் ஜூஸ், வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த சிக்கன் நல்லா குக் ஆகி தண்ணியெல்லாம் வத்தினதும் இதை அப்படியே இந்த மாதிரி பிச்சு எடுக்கிறேன். இதில் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகினதும் பிச்சு வச்சுருந்த சிக்கனையும் இதில் போட்டுவிட்டு இது கூடவே வந்து வெங்காயம், கேரட், க்ரீன் பெல் பெப்பர், ரெட் பெல் பெப்பர், இது கூட வந்து சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடுறேன். இப்போ ஃபில்லிங்க்கு ரெடி ஆகிட்டது. இது கூட வந்து டொமேட்டோ சோஸும் மயோனோஸும் மீட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இங்கால கரைச்சி வச்சுருந்தோமா நல்லா கூலாகி வந்திக்குது. கப் கேக் ட்ரேயில் வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அவனில் போட்டு ஆயிலில் நல்லா ஹீட் ஆகிறதுக்கு வைக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதும் இதை அப்படியே வேறையாக எடுத்துட்டு இதில் வந்து கரைச்சி வச்சுருந்த மாவை ஊற்றுறேன். இப்போ இதை மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யோக்ஷியா புட்டிங் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வந்திக்குதுன்னு. சைடெல்லாம் நல்லா பொங்கி உள்ளுக்கு குழி மாதிரி வந்திக்குது. இப்போ இதுக்கும் நான் கறி ஆட் பண்ணுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நான் ஏற்கனவே இந்த ரெசிபியை லாஸ்ட் இயர் போட்டிருந்தேன். அப்போ இந்த நோம்புக்கு இது நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை போட்டிக்கிறேன். இதோட ஃபுல் ரெசிபி உங்களுக்கு வேணும்னால் மேலுக்கு லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கை கொடுக்குறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.